தென்னாடு சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் கூடிய பேரானந்த பெருவாழ்வு நல்கும் இந்த கருட புராணம் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் வட்டாரோகம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் வட்டாரோகம் பிராணிகளை கொடுமையாக வதைத்து சொல்லுவோம். சாதாரணமாக சின்ன தட்டாம்புள்ளியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, நாக்குட்டியாக இருந்தாலும் சரி, மொசக்குட்டியாக இருந்தாலும் சரி, பன்னிக்குட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பிராணிகளையும் வதைக்கக்கூடிய சுபாவம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. மனிதன் வதைக்கிறான்னா அவன் அசுர பிறப்பு, ராட்சச பிறப்பு. இது அவனுக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்படி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் அவனுடைய உள்வினை பயன்தான். எல்லா தண்டனையும் அனுபவிச்சு இந்த பிறப்பு எடுத்துருப்பான். ஆனாலும் இந்த வட்டாரோகம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே ஆட்பட வேண்டுமே என்பதற்காக பிராணிகளை கொடுமை செய்து வதைத்து இந்த பாவிகளுக்கு எதிராக தண்டனைன்னு கேட்டால், ஜீவன்களெல்லாம் கையெல்லாம் கட்டி நெருப்பு வச்சு துன்புறுத்துவாங்களாம். நல்லா வேதனையான விஷயம். கையையும் காலையும் கட்டி நெருப்பு மூடிடுவாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன பிள்ளையோடைய கையை காலை கட்டி விட்டு அது மேலே டீசலே என்னத்தையும் ஊற்றி கொளுத்தி விட்டு வீட்டில் இருந்த பிள்ளைய, இந்த மாதிரி தண்டனையை அந்த வட்டாரோகம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் பிராணிகள் வதை செய்வதற்கு. இப்போ தான் பிராணிகள் பாதுகாப்பு சங்கம்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த பிராணிகள் பாதுகாப்பு சங்கம்லாம் ஒரு மலை பிரதேசத்தில் போய் பார்க்க சொல்லுங்கள், போக மாட்டாங்க. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க, பகலில் தான் வெளியில் வருவாங்க. அது பகலில் அவங்கள எப்போ பார்க்கலான்னா காலையில் வாக்கிங் 5:30 to 6:30 தான் வெளியில் வருவாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ப்ளூ கிராஸு, ரெட் கிராஸு அவங்க தான் இருப்பாங்க, ஒயிட் கிராஸு, என்னென்ன கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இதாக பண்ணிவிட்டு நம்ம மீடியாவும் எல்லோரும் போய் கஷ்டப்பட்டு நின்று போய் எடுத்து படம் எடுத்துகிட்டு அவங்கள கருத்து கேட்டு போட்டுருவாங்க. சரி, என்றைக்காக இந்த பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் வச்சுருக்கிற புண்ணியம் வாங்கி இந்த புண்ணியவதிகள்லாம் இருக்காங்கள்ல, அந்த பொம்பளையெல்லாம் என்றைக்காக ஒரு மட்டன் கடை இருக்குது, ஆடை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி அந்த உடம்பெல்லாம் தோலை உரிச்சு வெளியில் தொங்க விட்ருக்கானே, கோழியை தொங்க விட்ருக்கானே, அதெல்லாம் கேட்பாங்களா? எங்கே நம்ம அரசாங்கமே குடி குடியை கெடுக்கும் அச்சிடப்பட்டு கடையை திறந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், ப்ளூ கிராஸு, ரெட்டு கிராஸு, பச்சை கிராஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யாரை குற்றப்படுத்தலை. பிற உயிர் கொள்ளாமை அப்படிங்கிறது தான் எல்லா மதத்தோடைய கோட்பாடும். நல்ல மதத்துறவிகள் இஸ்லாமிய துறவிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க. நான் பொய் சொல்லலை, சத்தியமான உண்மையை சொல்கிறேன். கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுது, சீக்கிய மதமும் அதைத்தான் சொல்லுது. அப்போது எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே உண்மை இதுதான், பிறவை கொள்ளாமை தான். நம்ம அருட்பிரகாச வள்ளலாரை பார்த்தோம், இவ்வளோ அற்புதமான மனிதர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அந்த வார்த்தையிலே எல்லாம் அடங்கிவிடும். யாக்கோபு சித்தரை பார்த்தோம், ராமதேவரை. அப்போது ஏற்கப்படக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தாலுடைய வேறு யாரும் ஏற்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகையினாலே இந்த வட்டாரோகம் என்று சொல்லக்கூடிய நரகம் எதை தீர்மானிக்கின்றது? பிற உயிர் கொல்லாமை. நல்ல மூணாவது வாட்டியே இந்த செய்தி வருது. பிற உயிர்களுக்கு இம்சை தரக்கூடாது, நரமேதையாகம் நரமாமிசம் சாப்பிட்டதும் அதுவும் பிற உயிர் கொள்ளாமை அதே தான். அதுக்கு முன்னாடி பசுமாடை போட்டு வதைக்கிறது அதுவும் பிற உயிர் கொள்ளாமை தான். ஆவினங்கள் ஆடு மாடு நால்கால் பிராணி எல்லாத்தையும் வதைச்சாலும் அதுவும் பிற உயிர் கொள்ளாமை தான். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இந்து மத தத்துவங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது, பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த கருட புராணம் திருமால் சொல்ல, நாராயணர் சொல்லன்னு குறிப்பு வச்சுருக்காங்க.
அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி உயிர்கொலை நடந்துக்கிட்டே இருக்குது? அப்புறம் எப்படி நோய்வாய்ப்படுதெல்லாம் சரியாக போகும்? அப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது கேட்க கெட்ட காது கெட்டதே கேட்டு பழகிட்டான். இவங்களை எல்லாத்தையும் தவறான வழியில் பலவிதமான ஊடகங்களும் எத்தனையோ சேனல் வந்தாச்சு. அத்தனை சேனலும் முழுக்க முழுக்க மாற்றி மாற்றி மனித உடல் இயக்கத்தை பற்றியே தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த கருட புராணம்லாம் கேட்க வாய்ப்பு இறைவன் அருள வேண்டும், திருமால் அருள வேண்டும். இந்த வட்டாரோகம் என்று சொல்லக்கூடியது 27வது நரகம். இன்னும் ஒரே ஒரு நரகம்தான் பாக்கி, அதை கடந்துட்டோம்னா யமபுரியிலேருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையினால அடுத்த தலைப்பாக பரியாவர்த்தனம் என்ற தலைப்பிலே சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி.